சவுதியில் உள்ள வெளிநாட்டினர் தாங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்திலிருந்து வேறு ஒரு நிறுவனத்திற்கு தனது ஸ்பான்சர்ஷிப்பை QIWA இணைய முகப்பு மூலம் மாற்றும் விதிமுறைகளை நமது சவுதி மீடியா இன்று சவுதி வாழ் தமிழ் மக்களுக்காக தொகுத்து வழங்குகிறது. ஒவ்வொரு தொழிலாளர்களும் QIWA இணைய முகப்பில் தங்களது விவரங்களை பூர்த்தி செய்து தனக்கென ஒரு பிரத்யேக கணக்கை துவங்க வேண்டும். நோட்டீஸ் பீரியட் முடியும் தேதியை தெளிவாக குறிப்பிட்டு ராஜினாமாவை கம்பெனியில் சமர்ப்பிக்க வேண்டும். உங்களின் QIWA இணைய முகப்பில் உங்களின் ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதை ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்த தேதியில் இருந்து நோட்டீஸ் பீரியட் தொடங்கி உங்கள் ஒப்பந்தத்தின்படி நோட்டீஸ் பீரியட் முடிவடையும் போது உங்கள் டிரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் பழைய நிறுவனத்திற்கு அங்கீகாரத்திற்கு செல்லும். அதன்படி ஸ்பான்சர்ஷிப் மாற்ற விரும்பும் தொழிலாளர்களை மூன்று வகையான நிலைப்பாடுகளாக பிரிக்கலாம். 1. இக்காமா காலாவதியானவர்கள். 2. தொழிலாளரும் நிறுவனமும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர ஒப்புதலுடன் மாறுதலுக்கு விண்ணப்பிப்பவர்கள். 3. தொழிலாளர் மாற நினைக்கையில் அவரின் நிறுவனம் அதற்கு ஒப்புதல் மறுக்கப்படும் நிலையில் உள்ளவர்கள். இந்த வகைகளை விரிவாக காண்போம். இக்காமா எக்ஸ்பைர்டு ஆனவர்கள், உங்களது இக்காமா எக்ஸ்பைரி ஆகி அதனை புதுப்பிக்க தாமதமாகும் பட்சத்தில் நீங்கள் வேறு வேலை கிடைக்கப்பெற்று மாற விரும்பினால் உங்களது புது நிறுவனத்திடமிருந்து QIWA இணைய முகப்பின் மூலம் ஸ்பான்சர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் கொடுக்க வேண்டும். அந்த ரிக்வெஸ்ட் உங்களது பழைய நிறுவனத்தின் ஒப்புதல் இல்லாமலேயே அங்கீகரிக்கப்படும். புதிய நிறுவனம் அனைத்து கட்டணங்களையும் செலுத்தி உங்களின் ஸ்பான்சர்ஷிப்பை மாற்றியது. தொழிலாளரும் நிறுவனமும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர ஒப்புதலுடன் மாறுதல் செய்வது மிகவும் எளியது. அதன்படி உங்களது புதிய நிறுவனத்திடமிருந்து QIWA இணைய முகப்பின் மூலம் ஸ்பான்சர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் கொடுக்க வேண்டும். அந்த ரிக்வெஸ்டை உங்களது பழைய நிறுவனம் அங்கீகரித்தவுடன் உங்களது ஸ்பான்சர்ஷிப் புதிய நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டுவிடும். தொழிலாளர் வேறு வேலை கிடைத்து புதிய நிறுவனத்திற்கு மாற நினைக்கையில் அவரின் பழைய நிறுவனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் வேறு கம்பெனிக்கு மாறுவதில் சிக்கல் உள்ளது. ஏனென்றால் அடிப்படையில் புதிய நிறுவனத்தினர் QIWA இணைய முகப்பு வழியாக ரிக்வெஸ்ட் கொடுத்தவுடன் அதை பழைய நிறுவனம் அங்கீகரித்தால் மட்டுமே மாற்ற முடியும். அல்லது அந்த புதிய நிறுவனத்தின் ரிக்வெஸ்ட் 14 நாட்களில் தானாகவே ரத்தாகிவிடும். ஆகவே பழைய நிறுவனத்தின் ஒப்புதலின்றி மாறுதல் சாத்தியமானதாக தகவல் ஏதும் இல்லை. நன்றி. சவுதி மீடியா செய்திகளுக்காக அன்பரசன்.